சோ கேஸ் இன்னைக்கு எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இது எங்க இருக்கு அப்படினா சென்னையில தான் இருக்கு ஆப்வியஸா. அண்ட் இங்க இருக்க பிளேஸ்மென்ட்ஸ் எப்படி இருக்கும், உண்மை இங்க படிச்சு வந்தா வர்த்தா இருக்குமா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கலாமா, இந்த மாதிரி அத்தனை க்வெஸ்சன்ஸ் கேன் ஆன்சர் பண்ணி இந்த ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டோன்ட் டெல் மீ டோன்ட் டெல் மீ டோன்ட் டெல் மீ வை ஐ நோ 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 யூ வோன்ட் சே கைஸ் 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஐஐடி ஈக்குவலா நீங்க வந்து ஒரு காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு காலேஜ் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அப்படிங்கிறது என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழ வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். பட் ஆப்வியஸா நகேஷ் ஒரு ஐஐடிக்கு ஈக்குவலான ஒரு லெவல்ல ஒரு டாப் நாச்சா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜ் கூட சொல்லலாம். சோ இங்க கிடைக்கிறது அட்மிஷன் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, கண்டிப்பா வந்து ரொம்ப டஃப் தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.4 அவுட் ஆஃப் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் கிரேட் நம்பர், அகெயின் நல்ல ஒரு நம்பர் தான். அண்ட் எப்படி கேஸ் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். விச் இஸ் நாட் பேட் என்ன, அதுவும் நல்ல ஒரு வேல்யூபுளான டிகிரி தான். அண்ட் அதே மாதிரி எப்படி கேஸ் உங்களுக்கு வந்து மோர் தென் 33+ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம், எந்த விதமான கொஸ்டின்ஸுமே கிடையாது. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ நகேஷ் உங்களை வந்து இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நல்லா இருக்குமா, அப்புறம் அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்துட்டு ட்விஸ்ட்டு. இப்போ நகேஷ் உங்களை வந்து வேற லெவலில் வந்து அம்யூனிட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் வந்து உங்களுக்கு உள்ள அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க கைஸ். அந்த அளவுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் கொடுக்குறது வேறு எந்த காலேஜுமே கிடையாது. ஸோ ஸ்விம்மிங் பூல்லேருந்து உங்களுக்கு ஜிம்லேருந்து வைஃபைலேருந்து அதே மாதிரி எப்படினா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லேருந்து லைப்ரரி ஸ்போர்ட்ஸு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கைஸ். இது வந்து ஒரு எண்டே கிடையாது. அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து கண்டிப்பாக சென்னை சரௌண்டிங்கில் அது சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் தான். பிகாஸ் என்ன கைஸ் இது வந்து மிடில் சிட்டியில் இருக்குது, அதாவது கிண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஆஃபீஸ் என்ன கைஸ் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வந்து ஒரு அவுட்டர்லேயோ இல்லை எங்கேயோ போய் வந்து படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் சிட்டிக்குள்ளேயே உட்காந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் தான். அண்ட் எப்படி கைஸ் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக எப்படின்னா நல்ல ஒரு ஹை கட் ஆஃப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 வருஷம் வந்து அப்படியே கண்ணை முடிச்சுட்டு வந்து படிச்சிருங்க கைஸ், வேறு டவுட்டே கிடையாது. அண்ட் எஸ் கைஸ் எப்படின்னா இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்லாம் அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு சூட்டபுளான ஒரு ஸ்காலர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி கைஸ் இந்த ஒரு காலேஜ் வந்து ஏன் வந்து மற்ற காலேஜோட ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். இவங்க வந்து மூணு இடத்துல வந்து இவங்க எக்ஸல் பண்ணுறாங்க. ஒன்று எப்படின்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து பிளேஸ்மெண்ட் இல்லாமல் எந்த காலேஜஸும் வந்துட்டு இயங்காது. ஸோ ஆப்வியஸாக பிளேஸ்மெண்ட்ஸ் தேவை. ஸோ இவங்களோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மெத்தட்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களை வந்து கம்யூனிகேஷன்லேருந்து உங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து உங்களோட பர்சனாலிட்டிலேருந்து எல்லாமே எப்படின்னா அவங்களே வந்து ஒரு மெருகு ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களை வந்து மொத்தமாக வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டோம்னா மற்ற காலேஜஸ்க்கும் இங்கேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ மற்ற காலேஜில் உங்களை வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களோட பாடி லாங்குவேஜ் பார்ப்பாங்க, அப்படி இல்லையா உங்களோட கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க. இந்த மாதிரி போனால் 2-3 விஷயத்த மட்டும் பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் அப்படி விட்டுருவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. உங்களை வந்து ஒரு பர்சனாக டோட்டலாக வந்து உங்களை வந்து ஒரு சிதுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜ். நீங்கள் அங்கே படிச்சுன ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் ஆப்வியஸாகவே இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பேசும்போதே உங்களை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் எப்படி கைஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாப் லெவல் கம்பெனிஸில் ரொம்ப வந்து ஒரு டாப் லெவல் ஒரு மேனேஜரோ இல்லை வந்து ஒரு ஜிஎம்ஓ அந்த லெவலில் தான் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தமோ. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம படிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் தானே. பிகாஸ் எப்படி கைஸ் உங்களை வந்து ஒன்று அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸ் தான், லைக் ரொம்ப வந்து ஒரு ஹெவியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப வந்து அஃபோர்டபுளான சைடில் இவ்வளோ வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் அண்ட் எகேன் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் கைஸ். சரி ப்ரோ இப்போ இதெல்லாம் சரி ரோடி நான் வந்து வெளியூர்லேருந்து நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா கூட நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நண்பா நீங்கள் வந்து படிக்கலாம், டவுட்டே கிடையாது. நீங்கள் எப்படின்னா இங்கே வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்டல்லேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கும். அண்ட் எப்படி நான் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து சில வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஹாஸ்டல்ஸ் வந்து க்ளீனாக ஹைஜீனாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் அங்கே இருக்க ஃபுட்டுமே ஃபுட்டு வந்து யாருமே வந்து எனக்கு குறைய சொல்லுங்க இது எப்படின்னா வந்து எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. இந்த ஒரு காலேஜ் உங்கள் அட்மிஷன் கிடச்சுனா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள், எதுவுமே வந்து பிரச்சனை இல்லை. இங்கே வந்து எப்படின்னா நல்ல ஒரு 4 வருஷம் நல்ல ஒரு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இஸ் கைஸ் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸும் எப்படின்னா எல்லாமே டாப் நாச்சு தான். எல்லாருமே எப்படினா கைஸ் ஒரு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணி அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறமா டீச்சிங் சைடுக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி கைஸ் நிறைய வந்து அட்வான்டேஜ். பிகாஸ் எப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்குதுன்னு கூட சொல்லலாம். சரி ப்ரோ ஓகே இதெல்லாம் ஒரு சைடில் கூட. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இங்கே நான் படிச்சுட்டு வந்தால் அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற அங்கே தான் இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 90% பிளேஸ்மெண்ட் கைஸ். ஸோ சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற வேறு எந்த காலேஜஸை விட இங்கே வந்து ரொம்ப அதிகம். ஒரு ஐஐடி லெவலுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐஐடியில் ஆப்வியஸாக அப்படின்னா 90-95% பிளேஸ்மெண்ட்ங்கிறது 100% இருக்கும். அது நார்மலாகவே வந்து எப்போவுமே வந்து எல்லா வருஷம் இருக்கிறது தான்.
அண்ட் அதே மாதிரி தான் இங்கே உங்களை வந்து 90-95% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க பாஸ்ட் இயரோட ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 22 LPA-க்கும் லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 3 LPA-யும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சிஜிபிஐ வந்து கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹையர் பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ரொம்ப கம்மியான சிஜிபிஐ, பட் ஆனால் அவங்க வந்து ஒரு 7 LPA வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து எப்படி கைஸ் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இங்கே எப்படி கைஸ் உங்கள் ஸ்கில்ஸ் தான் இங்கே வந்து டெவலப் பண்ணுவாங்க. பேசிக்காக உங்களோட மார்க்கோ இல்லை வந்து எதையுமே வந்து இங்கே தேவை கிடையாது. உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இங்கே வந்து டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹையர் கம்பெனியில் ஹையர் பிளேஸ்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கே வர மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்மே எப்படி கைஸ் மோஸ்ட்லி MNCs வராங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா நிறைய வந்து டாப் லெவல் இந்தியன் பிராண்ட்ஸ் வராங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் வரும்போது உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் அந்த கம்பெனியில் போய் நீங்கள் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஒரு கெரியர் க்ரோத் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் எப்படி கைஸ் நீங்கள் வந்து இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நான் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்ல இருக்கும். அண்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜ். ஸோ ஓவரால் அந்த வீடியோ எக்ஸ்பிரஸ் சொல்லி நம்ம இது மாதிரி வேறு கண்டென்ட் நான் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அண்ட் இந்த வீடியோ எக்ஸ்பிரஸ் சொல்லி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கால் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.